பெரிய மிஷினால தான் பண்ணோம். அப்படிங்களா? அப்பயே அப்பயே நெல் ஆக்கிடுமா அது? கம்பைன் ஹார்வெஸ்டர். உடனே நெல்லா தரும் சொல்லியாவது சின்ன நீ உப்ப பட்ட வண்டி. எதுக்கு முருகன் பேர் வந்தது? முருங்கன் என்றது மன்னாரில் முருங்கன் என்ற இடத்துல செய்கிறது தான். அதனால அதை விட பாரம்பரிய நெல். ஓ, குழந்தை கிடைச்ச உடனே சாப்பிடாது. ஓ, என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலர். கைகுத்தல் மாதிரியா? ஓ, என்ன கலரில் இருக்கும் இந்த அரிசி? அந்த கிளினச்சியில் ஒரு வெரைட்டி ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஆட்டக்காரி என்று சொல்லி. ஓ, ஆட்டக்காரி இது அது போட்டிருக்கீங்களா? இல்லை. இது சின்ன நெல்ன்றபடியா நெல்லை விட புல் வளர்ந்துடும். ஓ, அந்த அதே நேரம் மலைக்க தண்ணி அரிசி 250 ரூபா விற்கினேன். நல்லா சின்ன இது வெட்டணும், வட்டி எடுக்கணும், கையால் தான் வட்டி எடுக்கணும். இது பரிச்சாதமாக ஒரு 4 வெரைட்டி. ஓ, 4 பார்ட்டிக்கு போட்டேன்னா நெல் விளைஞ்சிருக்கு. மலைக்கு ஏதாவது அடிச்சு புல் மருந்து அடிச்சிருக்கு. மருந்து அடிச்சா இயற்கை பண்ணுறதால நான் இயற்கை மருந்தே பாவிக்கல. இது வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு இயற்கை மருந்தும் பாவிக்கல. வெறுமனே விதைச்சது இது மாட்டுச்சலம் மாட்டுச்சலம் அதை கரைச்சி விட்டேன் நாங்களை பார்த்து. இதுக்கு கரைச்சி விட சந்தர்ப்பம் இல்லை என்னென்றா நெல் சின்ன. அப்போ அந்த வெறுமை வராதுன்றே தெரியும். ஓ, வெள்ளை அரிசி எடுக்க போனேன். இதுக்கு சுனந்தனா பேர் இல்லையா? ஆமாம். அது அது உடையாது இல்லை, அது கேரளாவில் தான் கூட எடுப்பாங்க. முதல் வருஷம் வந்து முதலை மஞ்சள் அடிச்சது. இந்த கலர் வந்து ஒரு மாதம் பேர்லேயே நெல் மஞ்சள் அடிச்சிருக்கேன். மரமுல சார் 30 ரெட்டாக கூட அந்த விட்டமின் பி ப்ளஸ் கூட இருக்கு இல்லையா? மற்ற அவிய நேரஞ்சல் மண்டத்தால் நிறைய பேர் இதை பாவிக்கிறேன். முக்கால் மணி நேரத்துக்கு மேலே செல்ல. ஓ, அப்படியா? ஆனால் நல்ல போசனை. சீக்கிரத்தில் அந்த மற்ற அரிசி சார் அது அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்கிடும். தும்பி வந்து பூச்சி சாப்பிட்றது இப்போ கெமிக்கல் விவசாயத்தில் தண்ணியில் தான் தும்பி முட்டை போடும். சரி, அப்போ அந்த தும்பி முட்டை வந்து தும்பி சாப்பிட்றது வந்து இதுதான் பூச்சி பூச்சா சாப்பிடுவோம். சொன்ன தனியாக பூ ஒன்று கேட்க பாபா அந்த ஆணையரவு அவங்கள கேம்ப் கொட்டு இதுவும் சிகப்பாக தான் இருக்குல்ல. ஸோ எல்லாமே சிகப்பு வெரைட்டி தான். ஓ, இது சிவப்பு.
நான் சார் இப்போ எனக்கு ஒரு 30 வரையான சிகப்பாறை பாரம்பரிய இனம் கிடைச்சிருக்கு. அடுத்த முறைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. அசோலா வடிவா போட்டாங்க, இப்பயும் இருக்குது சார். அசோலா சிங்க சார் 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 இது என்ன பத்து பேர் மாலை இருக்கும்? இல்லை இல்லை, இது ஒட்டக்கருப்பு. ஒட்டக்கருப்பு எல்லாமே இல்லை. ஆறு மாதம் அதுக்கு லாங் டேம் மட்டம் அடிச்சு நெருக்கமாக இருக்கிற தலை மட்டம் ஆனால் ஒரே இடத்துல தான் போகும். நெல் கிடவணி விட்டோம்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு மட்டத்துக்கு மேலே படிக்கும். ஒன்பது மாதம் பத்து மாதத்துக்கு கறக்கும். ஒரு மாடை கண்டு போட்டால் 22,500 காசு வரும். அது பால் வரும். இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிற மாடுகளுக்கு தினசேல இந்த ஞாமன் மாடு நிற்கிது வந்து இதுக்கு இல்லை, என்ன பண்ணுறதுக்கு இல்லை. அது நான் தானே வெறும் நீங்களும் இயற்கையாக சொன்னீங்களா? இந்த ஊர் தான் நல்லூர். வந்து வந்து போவீங்க? என்ன நெல் போட்டிருக்கீங்க? எவ்வளோ ஒரு கிலோ கிடைக்குது அதுக்கு? ஓ இருக்கு. இந்த வாண்டில் வந்து இப்போ விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாத நினைக்கிறேன். நல்லா ஐயா தகரத்தால மூடி இருக்கிறீர்கள். தகரத்தால என்ன மழை வந்து மழை சிங்கள இடத்துல மடிச்சிருந்தி இவள் வந்து வெள்ளியா இருக்கும். வெள்ளியா இருக்கும். சோப்பு இருக்கா? நம்ம சிங்கிள் சொல்றோம் கூட வெள்ள காலநிலையிலும் சில மலைநாடுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. என்ன சொல்லி ஒரு விவசாயம் செய்வாங்க. என்ன மிளகா? இது ஊர் மிளகா. துண்டை கட்டிட்டு வரணுமா? என்ன பேரு? ஏய் பாத்துறா டேய் பாத்து. என்னடி நீங்க உங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துயர்களை அனுபவித்திருக்கிறார்கள். இடப்பெயர்வு, பொருள் சேதம், புயல் எல்லாம் நடந்திருக்கு அந்த வகை. ஆனால் இன்னும் முக்கியமாக எங்களுக்கு ஒரு 100 கூடாதும் 7 கூடாதும் உள்ளது. அங்கட்டமாக உள்ள ஒரு பிரச்சனை ஏனென்றால் அந்த வீடுகள் பிரச்சனை அவர்கள் ரெண்டு பேர் அந்த வகையிலும் அவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளார். இது நாங்கள்
அப்போ வந்தப்போ நான் தெரியல என்ன செய்யறேன் அவன் சில விஷயம் சேர்ந்து செய்வோம் ஆரம்பிச்சு. அலப்பீட்டியை சேர்ந்த இயற்கை விவசாயி கிரிசன் அவர்களின் அழைப்பின் பேரில் இன்று நாங்கள் இங்கு வருகை தந்துள்ளோம் அலப்பீட்டிக்கு. அவருடைய இயற்கை வேளாண்மையை பார்த்தோம். அவர் பாரம்பரிய நெல் விதைகளை விதைத்து மொட்டக்கருப்பன், சுகந்தன், பச்சை பெருமாள் போன்ற பாரம்பரிய நெல் வளர்த்ததை நாங்கள் பார்த்தோம். அதை தவிர அவர் 30க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலில் இருக்கின்றார். அதை ஊக்குவிக்கும் மிக வகையாகவும் இயற்கை விவசாயத்தை பற்றிய விழிப்புணர்ச்சியை உண்டாக்கவும் தான் நாங்கள் இங்கு வருகை தந்துள்ளோம். எனக்கும் இயற்கை விவசாயத்தில் மிக்க ஆர்வம் உள்ளது. நான் பெரிய இது நம்மாழ்வார் அவர்களுடைய பல விவசாய குறித்த அவருடைய பல புரிதல்களை நான் கண்டு அதையும் அதை நான் பயன்படுத்துபவர்களை சந்தித்து உள்ளேன். அதை நானும் என்னுடைய பாரத இல்லத்திலே எங்களுடைய உத்தியோகபூர்வமான இல்லத்திலே இயற்கை விவசாயம் மூலமாக நாங்களும் சில சோதனைகளை செய்து அதில் வெற்றி கொண்டுள்ளோம். அதனாலேயே நாங்கள் இயற்கை விவசாயத்தை இங்கே ஆத்மார்த்தமாக நாங்கள் அதை உணர்ந்து அதை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கிலேயே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதை தவிர இங்கே இருக்கும் ஊர் மக்களையும் சந்தித்தோம். அவர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டறிந்தோம். அவர்களுக்கு வேண்டிய செயல் திட்டங்களை வரைந்து கொடுக்குமாறு அவருடைய கிரிசன் அவர்களை கேட்டுள்ளோம். அதை ரோட்டரி கழக தலைவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் பிரசாந்தன் அவர்கள் மூலமாக எந்த அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியுமோ அதற்கு குறித்து சாதகமாக பரிசீலனை செய்வோம். நன்றி. மதிப்புக்குரிய இந்திய துணை தூதுவர் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள், அவர்களை நான் பல கண்காட்சிகளில் சந்தித்திருக்கின்றேன். இயற்கை தொடர்பான ஆர்வம் அவர் என்னை ஊக்கப்படுத்துகின்ற மனநிலை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. கடந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் கூட நான் இலக்கஞ்சியை விழிப்புணர்வு செய்து சந்தைப்படுத்தும் போது அவர் என்னிடம் இலக்கஞ்சியை வேண்டி கொடுத்ததுடன் மற்ற சக அவர்களோடு வந்தவர்களுக்கும் இலக்கஞ்சியை வேண்டி கொடுத்து அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினமே சொல்லியிருந்தார், தான் எனது பண்ணைக்கும் வருகை தந்து என்னை ஊக்கப்படுத்துவேனு. இன்றைய தினம் நேற்றைய தினம் தனது தூதரலை வதிவிடத்திலே என்னை சந்தித்திருந்தார். இன்றைய தினம் எனது பண்ணைக்கு வருகை தந்து எனது முயற்சிகளை ஊக்கப்படுத்தியதோடு ஊக்கப்படுத்தியிருந்தார். அவரோடு ரோபின்சன் அண்ணா ரோட்டரி கழகத்தின் தலைவர் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். அதைவிட எங்கள் கிராம மக்களின் பால்வியல் சார்ந்த பிரச்சனைகளை மக்களோடு கலந்துரையாடியிருந்தோம். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இயற்கை விவசாயம் சார்ந்து எனது முயற்சிகளை ஒரு இலங்கை இந்திய துணை தூதரர்கள் ஊக்கப்படுத்தியிருந்தமை எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் எம்மவர்களே எமது முயற்சிகளை கண்டுகொள்ளாத போது என்ன கண்டுகொள்வது குறைவாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லியிருந்தார். அவருடைய குருநாதராக நம்மாழ்வாரை பின்பற்றி அவர் இயற்கை சார்ந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். நானும் அதே கொள்கையுடையவன் என்ற அடிப்படையிலே என்னை சந்தித்து ஒவ்வொரு பாரம்பரிய நிலையங்கள் தொடர்பாகவும் மிகவும் நேரம் எடுத்து என்னோடு கலந்துரையாடிந்தார். அது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு விடயங்களும் எந்த சலிப்பும் இல்லை. ஒவ்வொரு விடயங்களிலும் ஒவ்வொரு வயலாக பார்த்து அப்படி மிகவும் ஆறுதலாக ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேல் என்னோட எங்களோடு செலவழித்திருக்கிறார். அதற்காக அவருக்கும் அவர் சார்ந்த இந்திய துணை தூதரகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ரோட்டரி கழகத்தின் தலைவர் ரோபின்சன் அண்ணா க்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்த ஊடகவியலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.